அதெல்லாம் உறுதிங்க. எங்க நம்ம தலைவனை போய் பார்த்துருக்கீங்க, போட்டோ எடுத்திருக்கீங்க, வந்திருக்கீங்க, என்ன சொல்றாரு, பேட்டி எடுத்தீங்கன்னா பேட்டி எப்போ வருது? பேட்டி பேட்டி எடுக்கல, பட் பார்த்த ஒரு முக்கால் மணி நேரம் பேசினேன். ஜாலியா உட்காந்துட்டு ரிவ்யூஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு, அப்புறம் படம் எப்படி இருக்க வேண்டாம் பேசிட்டு இருந்தா, அப்படி அதான் சொன்னாரு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பிரசாந்த், சோ இது வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம், அட்டெம்ப்ட் இது. உனக்கு வந்து ரெகுலரா படம் இல்லது, நம்ம நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தா நடக்கும் அந்த மாதிரிதான். ஏன்னா சும்மா அந்த ஃபர்ஸ்ட் டே வாட்சிங் க்ரௌடுக்காண்டி ஒரு அட்ரினலின் இதுக்காண்டி நாங்க எடுக்கல, பட் ஒரு ஹோல்சம்மா ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் பாக்குற ஆடியன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அது நியூ ஆன்சர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்கிறோம். நான் வந்து நான் சிம்புவா எந்த இடத்துலயுமே என்னோட மாஸ் காட்டணும் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. நான் அந்த முத்து அந்த கேரக்டராகவே தான் கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு. ஏதோ ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் லைட்டா அந்த சிம்பு வந்துட்டு போ அப்படி, அதுமே டைரக்டர் கேட்டுக்கிட்டாரு, அதை காட்டிக்கு வந்து நான் பண்ணேன், அவரோட ஒரு பிரியத்துக்காண்டி ஒன்று பண்ணேன் அவ்வளோதான். ஸோ இது பார்க்குறப்ப என்னன்னா அது வந்து பயங்கரமா போய் டமால் டுமில்னா அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்று இன்டர்வல் பிளாக்காக சூப்பராக இருக்கும், கிளைமேக்ஸாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அப்படி ஜெயிக்கணும். ஏன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஹீரோக்கள் இந்த இந்த ஜானருக்குள்ள இப்படி இந்த மூட்ல பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு சினிமாவோட பரிமாணம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் இதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது இது ட்ரை தான் அப்படின்னு சொன்ன அப்படி நிறைய அது அதான் திருப்பி திருப்பி அதான் சொன்ன அப்படி ஒரு ட்ரை பிரசாந்த் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து உட்காந்துக்கிட்டு எக்ஸைட் ஆகி தலைவா தலைவான்னு கத்துறதுக்கெல்லாம் எல்லாமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொன்ன அப்படி. ஸோ அதான் அந்த விஷயம் வாழ்த்தி சொன்ன அப்படி. ஸோ டிக்கெட் புக் பண்ணியாச்சாங்க? கேட்டது நமக்கு ஓசி டிக்கெட் தாங்க, ஓசி டிக்கெட் யாராவது தருவாங்க. ஓ எப்படி ப்ரோ, ஸ்க்ரீன் ப்ளே லீனியரா இல்ல லானியரா, ஃபிளாஷ் பேக்ல இருந்து வர மாதிரி இருக்குமா இல்ல அப்படியே அந்த ஃப்ளோல அந்த லைஃப் அந்த லைஃப் நான் அத பத்தி அவர் பெருசா பேசிக்கல, நான் லீனியர் லீனியர் அத பத்தி பேசிக்கல. பட் ஆனா வந்து என்னன்னா என்ன சொன்னாருன்னா எல்லாரும் வந்து ஒருத்தன் டான் ஆனா அந்த டான்ல இருந்து எப்படி அப்படிங்கறத காமிப்பாங்க, பட் அதுக்கு பின்னாண்டு இருக்க அவனோட வாழ்க்கையோட அந்த நெகட்டிவ் சைட காமிக்கவே மாட்டாங்க. சோ இது வந்து அங்கிருந்து உங்களுக்கு அங்கிருந்து ஒரு ஒரு மாதிரி அததான் ஃபர்ஸ்ட் ரொம்ப இது பண்ணி அதனால எப்படி அவன் ஷேப் ஆகுறான் அப்படிங்கறதான் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஜெயமோகன் வந்து ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்காரு என்னன்னா, சிம்பே சொன்ன அப்படி என்னன்னா இதுல சிம்பு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காரு ஜெயமோகன். அதுக்கப்புறம் இவரா போய் உக்காந்து ஹோம் ஒர்க் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ள போயிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு எடுத்தவங்க கௌதம்லாம் பண்ணல, ஒரு பணத்துக்காண்டி அப்படின்னு பண்ணல, அதை தாண்டி ஒரு அட்டம்ப்டா பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கௌதம் சாருக்குமே இது லைஃப், ஒரு டைரக்டரா வந்து கௌதமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் இது அவருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அவர் இது ரொம்ப சீரியஸா எடுத்து தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா ஏஆர் ரஹ்மானுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நீங்க நிறைய ஒர்க்குங்க இப்போ வரைக்கும் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஆக்சுவலா பயங்கரமா உள்ள பிஜிஎம் ஒர்க் எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த டீம் அவங்க வேல்ஸ் டீம் வந்து ரா வெர்ஷன் வந்து பார்த்துருக்காங்க, ரா வெர்ஷன்ல தே ஆர் வெரி வெரி ஹாப்பி. அப்புறம் இந்த டியூரேஷன் இதை பத்தி பேசியிருக்காங்க, பேசாமலாம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அந்த கோப்ரா வந்து அது ஒரு பெருசா போகாது வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யுது. அந்த மூணு மணி நேரம் அப்படின்னாலே பயந்துக்கிறாங்க, ஏன்னா ஆடியன்ஸ் என்ன என்ன யோசிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதான் செய்யுது. பட் கௌதம் சொல்லியிருக்காரு போல என்னன்னா நீங்க பாருங்க அது மியூசிக்கோட நீங்க எல்லாம் பக்காவா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்ல இது பண்ணணும் ட்ரிம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவரும் ஃபிளெக்சிபிளா தான் இருக்காரு, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிட்டாலாம் நான் இதுதான் இதுதான் படம் இது இப்படிதான் வந்தாவுன்னா நிக்கல போல. பட் வேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஹாப்பி, அந்த கண்டென்ட் பார்த்த வரைக்கும் அவங்க அந்த ராவா பார்த்தப்பயும் அவங்க ஹாப்பி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த டீம் கிட்ட பேசுறப்ப அது சொன்னாங்க எனக்கு. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ வெந்து தணிந்தது காடை பொறுத்த வரைக்கும் நம்ம கூல் சுரேஷ் மோட்ல போனீங்கன்னா டென்ஷன் ஆயிருவீங்க, அதை போய் பார்த்துக்குங்க. போயிட்டு அதான் போயிட்டு பே பே பேன்னு கத்திக்கிட்டு காலைல வந்து ஒரு அரை குவாட்டர் அடிச்சு அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கூல் சுரேஷ் லைகருக்குலாம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அப்படியா? ஆமா ஆமா. நீங்க பாக்கலையா பிரசாந்த் ப்ரோ? ஒரு எனர்ஜியோட கொடுத்துருந்தாரு. சட்டையில கழட்டி ரிவ்யூ கொடுத்தாரு போறோம்.
சட்டை அதோட செருப்பு வச்சிட்டு இருந்தா அப்படி இல்ல செருப்பு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தா அதுக்குன்னு ஓப்பனா இப்படி அப்பட்டமாவா வழியில அவருனால ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாருக்கும் அதுல என்ன தப்பு இருக்கு என்ன அவரை பார்த்தாலே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு 10 நிமிஷம் ஜாலியா சிரிக்கிறமா அதங்காடி சோ அதுல என்ன தப்பு இருக்குங்கிற நான் பண்ணிட்டு போட்டோம் வெளியில மைக் புடிச்சா ஒருத்தர் ஸ்டார் ஆகிறான்னா அதெல்லாம் வந்து அது வந்து பெரிய திறமைங்க அவரு நீ பெரிய நான் நடிகர் ஐட்டர் ஃபர்ஸ்ட் நடிச்சுட்டு பாரு நிறைய படங்கள் நீ நிறைய பிஸி ஆயிட்டாரு போல நிறைய ஷூட்டிங் நிறைய படங்கள் கூப்பிடுறாங்க போல அவரை அவர் ஒரு மாதிரி வைப் ஐட்டர் ஒரு தமிழ் கம்யூனிட்டிக்கு ஒரு வைப் கூல் சுரேஷ் மாதிரி இருக்க இருந்துட்டு போயிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த வைப் ஐட்டர் தலைவர் அதான் இல்ல அவர் சீரியஸ் எல்லாம் நிறைய நடிச்சிருப்பாரு ஆமா ஆமா ஆனா அது யாரு இப்ப அது யாரு மதிச்சா இன்னைக்கு சொல்லி இட்டானதுல இப்போ ஆந்திரால இதே மாதிரி ஒருத்தர் ஓவரா ரியாக்ட் பண்ணுவாரு பாருங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே ஆமா நம்மால அந்த ப்ரோ 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 நம்ம ப்ரோ அவன் அது அவனுக்கு ரெண்டு மூணு ஐட்டம் இருக்கானுங்க அவன் மட்டும் கிடையாது ரெண்டு மூணு ஐட்டம் இருக்கானுங்க அதுல அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் தான் அவனை வந்து இவன் ஓவர்டேக் எடுத்துட்டான் நம்மால ப்ரோ ப்ரோ வந்து தன்னானே நானே தானே தலைவன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆனார் அதுலதான் ரொம்ப ஈஸியாயி போச்சுங்க என்னன்னா அந்த கன்சிஸ்டன்சி தான் பிரச்சனை நான் ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் ஆக்சுவலா நிறைய என்னன்னா அப்பப்போ இந்த ரிவ்யூஸ் தாண்டி நிறைய வாழ்க்கைக்கான வீடியோஸ் பண்ணலான்ட்டு ஏன்னா இந்த ரிவ்யூஸ் என்னங்க வழக்கமா நம்ம அந்த வேலையை ஒன்று பண்றோம் அது ஒரு ஒரு ஒர்க்கு என்ன அதை சின்சியரா பண்றோன்னு வச்சுங்க பட் அதை தாண்டி நிறைய பேர்த்துக்கு என்னன்னா பாவம் பாவமா இருக்குங்க என்னன்னா இந்த என்வி என்விங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போய் என்வினா நான்வெஜ்னு நினைக்கிறது கார்த்தி அது இல்லை இது வேற என்வி என்வினா அதாவது எப்படின்னா அந்த பக்கத்துல பார்த்து கம்பேர் பண்ணியே அது அது வந்து என்னன்னா இந்த சோசியல் மீடியா ஆப்ஸ் ஃபுல்லாவே ப்ரொமோட் பண்ணுதுங்க அதே நீங்க என்வியோட என்வி மேக்னெட்ஸ்ன்னு சொல்லலாம் அது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எலான் மஸ்க் போட்டிருப்போம் அப்படி இன்ஸ்டாகிராம் பத்தி போட்டிருப்பாரு அந்த என்வி அதாவது என்னன்னா அதை பார்த்தீங்கன்னா ஒன்னா பயங்கர செக்ஸியா ஒரு பாடி காமிச்சிருப்பான் இல்ல வந்து பணக்காரனா இருப்பான் அந்த இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா பயங்கர ஹாப்பியா ஏதோ பயங்கரமா குடும்பத்து கூட ஒரு 100 பேர் இருக்கிற மாதிரி காமிப்பானுங்க இதெல்லாம் உண்மையாவும் இருக்கலாம் அதுல பக்கா பொய்யாவும் இருக்கலாம் ஆனா என்னன்னா இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இப்போ இவங்கள மாதிரி நாம இருக்கணும் அவங்கள மாதிரி நாம இருக்கிறோங்கிறதே வந்து ஒரு ஜோன்ல கொண்டு போயிடுச்சு நிறைய பேர்த்த அதுல என்னன்னா நாம நம்ம சுயத்தை இழந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப கூட ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுல ப்ரோ சரி அது விடுங்க யாரும் வந்து பக்கத்துல கேட்டாங்களே யாரு யாரோ யாரோ கேட்டாங்க நீங்க அவங்க கிட்ட பதில் சொன்னீங்களேங்க இப்ப என்ன பதில் சொன்னாங்க டைம் பாஸ் டைம் பாஸ்ல இருக்கேன்னு சொன்னீங்களே இதுவா ஆமா இங்க ரெண்டு ஃபிகர் இந்த பக்கம் ரெண்டு ஃபிகர் இருக்கு ரெண்டு ப்ரோ ரெண்டு ப்ரோ ரெண்டு ரெண்டு ஃபிகர் இருக்கு வேணுமா உனக்கு இல்ல ப்ரோ நீங்க ஒருத்தர் தான் பதில் சொன்னீங்க இல்ல நான் அதான் சொல்றேன் நானே ரெண்டு ஃபிகர் இருக்கு ரெண்டு ஃபிகர் இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது ஒரே காரணத்துக்காண்டி அவன் கூட சேர்ந்துட்டு நீ மானபங்கப்படுத்தி இருக்கிறியே உன்னை எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர் இல்ல ப்ரோ மானபங்கம் படுத்தல ப்ரோ நானே சொன்னேன் இந்த காரப்பல்ல ஐயப்பன் எல்லாம் மூடிட்டு தான் இருந்தான் ஏதாவது பேசுனீங்களா அவனாவது விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்
மழை பெய்யற மாதிரி நினைக்கிறேன். இந்த சுகீர்த்தனே வந்து பாத்தீங்கன்னா எச்சு கம்மியா இந்த படம் எல்லாம் பேசுறதே வந்து பெரிய வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைசர் மாதிரிதான் ட்வீட் போடுறது. ஏண்டா டேய் சலூனு அளவா போடுறா என்ன? அப்புறம் நேர்ல பார்த்தோம்னா அதே அதே டோன்ல பேசுறீங்க வச்சுக்க, வாயில வந்து எடுத்து சூடா ராட் எடுத்து உள்ள விட்டுருவாங்க. என்னமோ போட்டிருந்தானே அன்னைக்கு, என்னமோ போட்டிருந்தான் பார்த்து நமக்கு சுறுசுறு நேரிடுது மண்டையில. அவர் வந்து உங்களெல்லாம் தாண்டி போயிட்டாரு கிரிட்டிக் ட்விட்டர்ல. யார் அவனா? பேட்டரி போட்டு தானே, பேட்டரி செல் ஒன்று போட்டு தானே? ஆமா பேட்டரி செல் போட்டு ஏதோ போட்டு. ஹலோ சார், அமாவாசை ப்ரோ. என்னங்க ட்விட்டர் அமாவாசை? அவரது என்ன கூறீங்க? 4.5 ஸ்டார் கொடுத்துட்டான் 5க்கு. நம்பி நான் காரை கொடுத்தையா ஒரு நைட்டு? அதுக்கப்புறம் எல்லாரும் கார் ஓட்டுறான்னா மதுரை வாயில் நடு ரோட்ல நிறுத்திட்டாயா காரை? பின்னாடி வண்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது. நான் எதெல்லாம் இண்டிகேட்டருக்கு இண்டிகேட்டர் போட்டு அந்த காரை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். ஆனா அதெல்லாம் ஓட்டிடுவேன், சூப்பரா ஓட்டிடுவேன். ஏதோ சிமுலேட்டர் உள்ளிட்டு கேம் கேம் நினைக்கிறேன். அள்ளி போட்டு தீட்டு போனேன் கார்ல அப்படின்னு சொன்னா அண்ணன் நடக்க முடியல. நானும் தர தரன்னு இழுத்துட்டு போய் காருக்குள்ள உள்ள சாத்தி மாதிரி வந்து பவுடர் போட்டுட்டு அப்படியே வந்து படுத்துட்டு நானு என்னை காருக்கு வந்து இவருதான் கயிறு கட்டி இழுத்துட்டு போனாரு. இந்த மூதேவி ஓட்ட தெரியாம மூதேவி ஒரு ஒரு 200 இடத்துல வந்து காரை நிறுத்தி சடக்கு புடக்க நிறுத்தி அதை அதையும் இதையும் பேசி அவனை தேர்த்தி வீட்டு கூட்டு போறக்குள்ள நான் மட்ட பாடு எனக்குதான் தெரியும். டேய் தருணே, ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ்? ப்ரோ நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி அடுத்த மாசம் நினைக்கிறேன் பிரதர். ஓகே, அதுல என்ன ப்ரோ க்ளீன் ஷேவா நீங்க எப்படி? ஆமா பிரதர், க்ளீன் ஷேவ். அது ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும் ப்ரோ. பத்தாத துணி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே பாடி ஷேப்பிங் தான். என்னங்க வடிவேல் படத்துல என்ன இருக்கும்? அதான் ப்ரோ வடிவேல் சார் இன்டர்வியூ சொல்லிருந்தீங்க, எப்போ இருக்கு பண்றீங்க? பாப்போம் ப்ரோ. அதான் சொல்றேன் ப்ரோ, அதுல நிறைய இன்டர்வியூ பாலிடிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் பாக்கணும். வேற என்ன, நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க சொன்னீங்க வடிவேல் சார் கூட. ஏன்னா அவரு நமக்கு ஃப்ரெண்ட் ப்ரோ, அவர் நமக்கு நல்ல ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ண, அதாவது அவரோட ஷூட் பண்றது வந்து உண்மையாலுமே இந்த ரூட் நடிச்சிட்டோம் அப்படி வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பிரதர். அது எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஒரு 20-30 நாள் அவர் கூட இருந்தோம், அது ஒரு பெரிய பெரிய லேர்னிங் அது. ஸோ அது மறக்கவே மாட்டோம். பட் இன்டர்வியூஸ் எல்லாம் அவங்க பார்த்து தர்றது பிரதர், நாம போய் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ப்ரோ? அருள்நிதியோட இன்டர்வியூ? ஆமா அது பண்றேங்க, பண்றேன். அருள் கூட நல்லா ஜாலியா ஒரு ரிட்ரீவ் பண்ணும். அருள் பரவாயில்லைங்க, சூப்பரா, எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. 3 படம் ஹிட்டுங்க வருது. டி பிளாக்கு என்ன சொல்லுவீங்க ஃபிளாப்னு, அது கிடையாது. உண்மையா கலெக்ஷனா அந்த படம் நல்லா பண்ணியிருக்கு, தேஜாவும் நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி டைரி எல்லாமே அவரோட பட்ஜெட்டுக்கு
மூணு ப்ரொடியூசர்ஸ்க்குமே லாபம் கொடுத்துருக்காரு அருள்நிதி. ஸோ அவருக்கு வந்து இந்த வருஷம் பெரிய வருஷம் நினைக்கிறேன் சீரிஸா. டி பிளாக் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டி பிளாக் நல்லா இருந்துச்சு ப்ரோ, டைரியை விட டி பிளாக் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல அதுல சரி எல்லாத்துக்கும் மூணு பேர், சில சில பேர்த்துக்கு டி பிளாக் ரொம்ப பிடிக்கல, டைரி பிடிச்சிருக்கு, சில பேர்த்துக்கு ரெண்டு முடிக்கல, தேஜாவுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா மூணு படமே ஓரளவுக்கு அபோவ் அவரேஜா நல்லா போயிருக்கு, நல்லா போயிருக்கு. அதான் உண்மை. என்னன்னா படித்த காலேஜ் அந்த அந்த சரௌண்டிங்ல தான், அது மாதிரி சரௌண்டிங்ல தான் இருக்கு. நல்ல நல்ல பையன் பிரதர் விஜய் வந்து, விஜய் வீரஸ் வந்து ரொம்ப நல்லா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் படம் சில சில தவறுகள் இருக்குதான் செய்யும், யாருமே பெரிய கிராஃப்ட்ஸ்மேன் ஆயிட முடியாதுங்க ஒரு படத்துல. பட் ஐ திங்க் அடுத்த படம் எல்லாம் சூப்பரா பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் நான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, கணம் கணம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நேத்தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம் பிரதர், நல்ல டைம் டிராவல் யூஸ் பண்ணி அந்த அம்மா சென்டிமெண்ட்டை வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த படத்தை. அது பார்த்தேன், இந்த நீயானான எபிசோடு பார்த்தேன். பாவம் அந்தால பாவங்க, அந்தாலும் இனி வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி அந்தால ஒரு வழி பண்ணாம இவனுக்கு விட மாட்டானு இந்த யூடியூப் சேனல் காரணங்க. அவர் எங்கேயாவது போல பிரதர் யாரோ போய் இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. இல்ல அதுதாங்க என்னன்னா, அவருக்கான வாழ்க்கைக்கான அழிச்சிருவானு பிரகாஷ் அழிச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் ஒரு பப்ளிக் ஃபிகர் மாதிரி ஆயிடுவாரு அவரு. அப்புறம் அதனால வீட்டுல அந்த பிரச்சனை ஒண்ணு நடக்கும் பாத்துக்குங்க. அது பாவம் யூடியூப்காரனுங்க, சாதாரணமானவனுங்களா. ஒன்னொருத்தங்க கிடைச்சானா அவனுங்கள உரிச்சு உப்பு காரணம் பண்ணாம விட மாட்டேன். நல்லவேளை இந்த பிராங்க் யூடியூப் காரணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூரா ஜெயில போறானு அடுத்து ரிவியூக்கு வந்துருவானுன்னு நினைக்கிறேன். பிகிலி ரமேஷா, பிகிலி ரமேஷ் ஒருத்தர் திடீர்னு ஃபேமஸ் ஆனார்ல, அப்படியே அவரோட அறியாமை அப்படியே போயிருச்சு. ஜிபி முத்துவோட அறியாமை போயிருச்சு, பிசினஸ் ஆக்கிட்டாங்கல்ல, அது மாதிரிதான் இவங்களும் போயிருவாங்க அப்படியே. இல்ல ஜிபி முத்து பிசினஸ் ஆகிறது கூட ஓகே, பாவம் அவரு ஒண்ணுமில்லாம வந்தவர் இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறாருங்கிற சந்தோஷம். பட் சிலவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிரைவேட்டா அவன் ஒரு வாழ்க்கை வாழும்னு நினைப்பான். அவனை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி அவனை பப்ளிக் லைஃப் கொண்டு வந்து அவன் அவனோட பேசிக் வாழ்க்கையே நாசமா போய் அந்த மாதிரி நிறைய ஆயிருது. அதே மாதிரி இப்ப சேச்சுரேஷன், நான் இப்போ இந்த மதங்க ஒரு வீடியோ பார்த்தேன், அது மாதிரி நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா அது அந்த வீடியோ நிறைய சொல்லுது. இப்போ அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான். அப்போ ஈஸியா ஒரு மாசம் வந்து ஒரு 6 லட்சம் ரூபா ரொம்ப கம்மியா நான் சொல்றேன் காசு வருது. அப்போ புகழ் எங்க போனாலும் அவன் தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லாவே எங்க போனாலும் அவனை தெரியும். பட் அப்பவுமே ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கை வந்து ஸ்டக் ஆகுதுன்னா இப்ப யோசிச்சுங்க என்ன மேட்டர்னா, நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து முன்னேறினாலும் உங்களுக்கு மேல வந்து ஒரு 1000 பேர் இருந்துட்டே தான் இருப்பான். ஸோ ரொம்ப எல்லாம் வாழ்க்கையில டென்ஷன் எடுத்துக்காதீங்க, ஜாலியா இருங்க, பொறுமையா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முன்னேறுங்க. ரொம்ப எல்லாம் வந்து ரொம்ப எய்ம் பண்ணி எல்லாம் முன்னேறாதீங்க, மைண்ட் ஃபக் ஆயிரும். ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து மைண்ட் ஃபக் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு மதன்கெல்லாம் அதான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் இவ்வளவு பண்றான், எந்த அளவுக்கு பாராட்டுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர கிரிட்டிசைஸும் பண்றாங்க, டக்குன்னு ஒரு மீம் போட்டுறாங்க. இப்ப அதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா என் வயசுக்கு அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். அட போங்கடா, எனக்கு எனக்கு ஆக்சுவலி என்னை பத்தி எவ்வளவு ஒருத்தர் ட்ரோல் பண்ணா பார்த்து சம சிரிப்பா இருக்கும். அதை பாட்டு நம்ம அந்த இதுக்கு வந்துட்டோம்.